ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் நவகிரகங்களில் மிக முக்கிய கிரகமான சனி பகவானை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன் நவகிரகங்களில் சனி பகவான் ஆயுள் காரகனாவார் ஒருத்தருடைய தேக ஆரோக்கியத்திற்கு சனிதான் காரகன் சனியை குறிப்பாக பேசுகின்ற பொழுது மந்தன் மகேசன் சூரியனின் மகன் ஆயுள் காரகன் என கூறுவார்கள் இயற்கையிலே சனி பகவான் சூரியனின் மகன் ஆவார் ஆனால் சூரியனுக்கு சனிக்கு பகை அதாவது ஒரு ராசியில் அதிக காலம் பங்கத்துக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது சனிதான் இரண்டரை வருட காலம் ஒரு ராசியில் தங்குவார் ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு முப்பது வருஷம் எடுத்துக்கும் மற்ற எந்த கிரகத்துக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் அவ்வளோ நாள் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது அதுக்கு அடுத்து குரு பகவான் ராகு கேது பதினெட்டு வருஷம் குரு பகவான் வந்து பன்னெண்டு வருஷம் சனிக்கு வந்து ஆட்சி வீடுன்னு பார்க்கின்ற போது மகரம் கும்பம் துலாத்துல உச்சம் பெறுவார் மேஷத்துல நீச்சம் பெறுவார் சிம்ம ராசி பகை ராசி நட்பு பார்த்தீங்க என்றால் புதன் சுக்கரன் ராகு கேது குரு சமம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம் பார்க்கின்ற போது பூசம் அனுஷம் உத்தரட்டாதி ஆகியவை சனியோட நட்சத்திரம் முதல்ல வந்து சனி இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சனியோட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக சனி திசை நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒரு அலி கிரகம் குறிப்பாக வந்து வாகனத்தில் வந்து காக்கை காக்கை வந்து காக்கை எருமை போன்றவை வந்து உங்களுக்கு வந்து சனியோடைய வாகனங்கள் சனியுடைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிருகங்கள்னு சொல்லலாம் பாஷையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை வந்து சனியோடையது கீழ் ஜாதி மக்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இரும்பு அதாவது இரும்பு பொருட்களுக்கு சனி பகவான் தான் காரகன் பொதுவா ஒரு காரியம் தாமதம் ஆகுதுன்னா தாமதத்துக்கு காரகன் சனி என்று கூறுவோம் தாமதத்துக்கு காரகன் சனி என்று கூறுவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் உடல் ஆரோக்கியம் கடின உழைப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் உலோகங்கள் கூலி வேலை வேலையாட்கள் போன்ற விஷயத்துக்கெல்லாம் காரகன் வந்து சனிதான் ஒருத்தருக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் சொல்கிறது தெரியுமா லேசினஸ் சொல்கிறது தெரியுமா இந்த லேசினத்துக்கு காரகனே அதாவது மந்தனாக இருக்கிறது காரணமே சனி பகவான் தான் ஒருத்தர் சுறுசுறுப்பு இல்லாம இருக்காருன்னா அவங்களுக்கு சனி ஆதிக்கம் சற்று அதிகப்படியா இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக வந்து சனிக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இயற்கையிலே உடல் ஆரோக்கியத்துக்கு சனிதான் மிக மிக முக்கிய காரணம் சனி பலமாக இருந்தால் நல்ல நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் சனி பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பலகீனம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது வாத நோய் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் பற்களில் பிரச்சனை காலில் பிரச்சனை ஆஸ்மா அது மட்டும் இல்லாமல் கை கால் ஊனம் ஒருத்தர் வந்து உடல் ஊனத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் வந்து சனி பலகீனமாக இருந்தால்தான் தான் ஏற்படும் சனி வந்து பார்த்தீங்கன்னால் சனி பார்வை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய பார்வைன்னு சொல்லுவோம் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை சனி பார்ப்பார் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தை சனி பார்த்தால் அந்த ஸ்தானத்தின் பலனை அடைவதில் தாமதம் உண்டாகும் ஜாதக கட்டம் பிறந்த நேரத்தில் கூடிய ஜாதக கட்டத்தில் சனி எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் நடைமுறையில பாருங்கள் ஒரு ஜாதத்தில் சனி வந்து ஏழாம் வீட்டை பார்த்தாலோ ஏழாம் அதிபதியை பார்த்தாலோ அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகும் களத்திரஸ்தானம் ஏழாம் இடம் ஏழாம் வீட்டை குரு சனி பார்த்துட்டா அவங்களுக்கு திருமணம் தாமதமாகும் அடுத்து பார்த்தீங்கன்றால் இருக்கிற பார்வையிலே வந்து சனி பார்வை ரொம்ப ரொம்ப கெடுதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கான பெனிஃபிட் அடையிறதுல கொஞ்சம் தடை தடங்கள்லாம் உண்டாகும் அதுபோல் நான்காம் வீட்டை சனி பார்த்துட்டா இருக்கிறத அனுபவிக்க இடையூறுகள் இருக்கிறது அனுபவிக்க தடங்கல்கள் கல்வியில் இடையூறுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியாக பிரச்சனைகள் சொந்த வீடுலாம் அமைகிறதுக்கு தடங்கல்களெலாம் உண்டாகும் பார்வையிலே நல்ல ஒரு பலமான பார்வைன்னு பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து சனிக்குடைய பார்வையில வந்து பலமான பார்வை வந்து பத்தாம் பார்வை தான் பலமான பார்வை பொதுவாக ஒரு ஜாதத்தில் சனியும் செவ்வாவும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கூடாது சனியும் செவ்வாவும் சேர்ந்து இருக்கக்கூடாது சனி செவ்வாய் சேர்க்க இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக அதாவது வாகன விபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள் அதுவும் குறிப்பாக சனி புத்தி செவ்வா புத்தி காலத்தில் செவ்வாதிசில சனி புத்தியோ சனி தசில செவ்வாபுத்தியோ நடந்தா வாகன விபத்துகளை எதிர்பார்க்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகும் அடுத்து குறிப்பாக வந்து சனியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது சனி பார்வை வந்து ஏழாம் வீட்டுக்கும் சுக்கரனுக்கு இருக்கக்கூடாது ஒரு ஆண் ஜாதகம் என்றால் பெண் ஜாதகம் என்றால் ஏழாம் வீட்டுக்கும் செவ்வாய்க்கி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் திருமணம் தாமதமாகிறது திருமண வாழ்க்கையை அமைவதில் தடங்கள் தடை இடையூறுகளாக உண்டாகும் அதுபோல சனி சந்தரன் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்லதுன்னு சொல்ல முடியாது அப்படி சேர்ந்திருந்தா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு பிரச்சனை அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன நெருக்கடிகள் பொதுவா புணர்வு தோஷம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிலை இருந்தால் திருமண வாழ்க்கை போன்ற விஷயங்கள் அமைகின்ற போது ஒரு சில தடை தடங்கல்கள் இடையூறுகளாக உண்டாகும் சனி சூரியன் சேர்றது தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் வயது மூத்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும் குறிப்பாக சனி திசை பத்தொன்பது வருஷம் நடக்கும் அதிலும் குறிப்பாக செவ்வாவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருக சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக சனி நடக்கின்ற பொழுது சனி திசை காலத்துல ஒரு மிகச் சிறப்பான பலன்கள் உண்டாகும் சனி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நட்பு கிரக வீடுகளில் இருந்தாலும் அதாவது புதன் வீட்டில் சுக்கரன் வீட்டில் தொடர்ந்த சொந்த வீட்டில் இருந்தாலும் லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தாலும் ஒரு மிகச்சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சனியை பற்றி பேசுகின்ற போது நிறைய தகவல்கள் இருக்கிறது ஒரு சில தகவல்கள் இன்று உங்களிடம் கூறினேன் மீண்டும் நாளை காலை முறை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்